சொல்லுவோம். அந்த கதையோட தலைப்பு என்னன்னா கல்விளையும் பூ. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயிக்கு ரெண்டு பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவனோட பேரு பூஷன். பூஷனுக்கு என்ன நன்மை நடந்தாலும் அவன் உலகத்துக்கு தான் நன்றி சொல்வான். ஆனா இளையவர் பேரு தர்ஷன். அவருக்கு என்ன நன்மை நடந்தாலும் கடவுளுக்கு தான் நன்றி சொல்வான். அவன் கடவுளோட பிள்ளையா இருந்தான். அந்த விவசாயிக்கு 10 ஏக்கர் நிலம் இருந்தது. அதுல 5 ஏக்கர் நிலத்துல நல்லா பயிர் வளம் மிக்கதா இருந்தது. அதுக்கு ஒவ்வொரு வருஷமும் அதனால ஒரு லாபம் கிடைச்சது. ஆனா மத்த 5 ஏக்கர் நிலத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கல்லா இருந்ததுல அவனுக்கு அதுல சரியான லாபமே கிடைச்சல. ஆனாலும் அவங்கள அப்படியே அந்த கல் எல்லாத்தையும் தொடர்ந்து வந்திருக்காங்க. ஒரு நாள் அந்த விவசாயிக்கு திடீர்னு நெஞ்சு வைக்கிறது. அதுல அவங்க என்ன நினைச்சாங்க? உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவார். உங்களை உயர்த்தி வைப்பார். அப்போ இந்த கதையில